வீர தமிழரின் மரபில் உறுத்து முறையில் உருவாக்கப்படும் அம்மன் தியாகை தீயத்தி கல்வி ஓர் உறுதியின் அடையாளம். தனது இசை பயணத்தில் பவதாரிணி மிக முக்கியமானவர் என இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா தெரிவித்துள்ளார். இலங்கை நாட்டின் கொழும்புவில் வரும் 24ஆம் தேதி யுவன் சங்கர் ராஜாவின் இசை நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. இது தொடர்பான செய்தியாளர்கள் சந்திப்பு கொழும்புவில் நடைபெற்றது. அதில் யுவன் சங்கர் ராஜா கலந்து கொண்டார். அப்போது மறைந்த தனது சகோதரி பவதாரிணி குறித்த நினைவுகளை பகிர்ந்து கொண்டார். தனக்கு பியானோ இசைக்க கற்றுக் கொடுத்தது பவதாரிணி தான் என யுவன் சங்கர் ராஜா நெகிழ்ச்சியுடன் கூறினார். என்னோட மியூசிக் கேரியர்லையும் சரி, எனக்கு ஃபஸ்ட்டு மியூசிக் நான் சின்ன வயசில் ஐ திங்க் வென் வாஸ் 6 or 7 என் கையை பிடிச்சி பியானோவில் வச்சது என்னோட அக்கா தான். நீ வாசி, உனக்கு வாசிக்க வரும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபோர்ஸ் பண்ணி என்னை அவங்களோட பியானோ கிளாஸுக்கு என்னை கூட்டிகிட்டு போனது என்னுடைய அக்கா தான். ஸோ என்னோட மியூசிக் கேரியர்லையும் சரி, என்னோட லைஃப்லையும் சரி, ஷீஸ் என்ன சொல்கிற ஒரு வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லுவேன். நம் வீர தமிழரின் மரபில் உறுத்து முறையில் உருவாக்கப்படும் அம்மன் தியாகை தீயத்தி கல்வி ஓர் உறுதியின் அடையாளம்.